நான் கவிஞனும் அல்ல, நல்ல ரசிகனும் அல்ல, அதிமுக கட்சியில் நான் தலைவர் நான் தான், தலைவர் நான் தான். பாத்தீங்களா, இபிஎஸ் அவர்களுக்கு ஃபுல்லா தொண்டர்கள் எம்ஜிஆர் பாட்டா போடுறாங்க. எஸ், எதனால தெரியுமா? அவர் நிழல் எம்ஜிஆரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கும் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் இபிஎஸ் அவர்கள் பொதுக்குழுல பொது செயலாளராக இருக்கிறது ஓகே. அதாவது இனிமே அவர் தான் அதிமுக பொது செயலாளர். இனிமே பாய்ஸ் எல்லாமே என் பின்னாடி தான் நீங்க வரணும். ஆமா, இனிமே அதிமுக ரெண்டு மூணு எல்லாம் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் என் பின்னாடி. ஃபுல் செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. ஓகேங்க, இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றார்? நீதிக்கும் தர்மத்திற்கும் உண்மைக்கும் கிடைத்தது பாருங்க, தீர்ப்பு வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க முன்னாடி தெரிஞ்சு சொன்னதுதான். நாங்க இந்த வெற்றி எதிர்பார்த்ததுதான். கொஞ்சம் அப்படியே டிலேவா போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே, அப்பதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதனால அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லியிருக்காரு. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அதற்கு இன்றைக்கு தீர்மான நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பொது செயலாளர் நான் தான் அப்படின்னு தீர்ப்பே வந்துருச்சு. ஓகே, என்டிஏ கூட்டணியில இவர் தலைமையில தான் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி நான் அங்கம் வைக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி இருக்கும். ஒரு சிலர் தவிர யார் வந்தாலும் நாங்க அதிமுக சேர்த்துப்போம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஓபிஎஸ் அவர்களை தவிர, சசிகலா அவர்களை தவிர, அப்புறம் இந்த டிடிவி சார் இருக்காரு, டிடிவி சார் அவர்களை தவிர கழகத்துக்காக உழைத்தவர்கள், இந்த கழகம் இந்த நிலைக்கு உயர்வதற்காக பாடுபட்டவர்கள், அவர்கள் கழகத்திற்கு பிரிந்து சென்றிருந்தால் அவர் கட்சி வர விருப்பப்பட்டால் நிச்சயம் ஒரு சிலரை தவித்து. இனிமே அதிமுக ரெண்டா போயிருச்சு, மூணா போயிருச்சு, நாலா போயிருச்சு, ஒரே ஒரு அதிமுக தான். ஆமா, நாளை நமது மூணா போச்சு, ரெண்டா போச்சு, மூணா போச்சுங்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு ஒன்றாக இருப்பது என்பதை நாங்கள் மாநாட்டில் நிரூபித்து காட்டுகிறோம். மதுரையில செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருக்கும் லட்டு அப்படி வழிய மறிச்சு கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் கலந்து அவங்க ஆலோசனையின் பேரில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு நிச்சயம் நாங்கள் செய்வதற்கு வழிவகைகள் உள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். அவங்க அதைத்தான்ப்பா சொல்லுவாங்க. தமிழனுடைய வழக்கமான பேச்சப்பா, எப்ப எந்த தமிழனாக இருந்தாலும் இந்த மாதிரி தோற்றவங்க அடுத்ததெல்லாம் நாங்கள் பார்ப்போம்னு தான் சொல்லுவாங்க. யாரும் தோற்றுட்டோம் நாங்கள் இனிமேலே அதெல்லாம் தொடமாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வழக்கமான ஒன்று, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? ஏப்பா மாநாட்டுக்கு நீங்க வந்தீங்களா இல்லையா? மாநாட்டுக்கு பாத்தீங்களாப்பா? மாநாட எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, எவ்வளவு கூட்டம் வந்திருந்தாங்க. எங்க மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா மாநாட்டுக்கு வந்தீங்களா? பார்க்க முடியலடா கண்ணா, இன்னும் கூட்டமோ கூட்டம், என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை. அதாவது புரட்சி தலைவர் போட்ட கூட்டமா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி போட்ட கூட்டமா இருந்தாலும் சரி, எங்க புரட்சி தமிழர் போட்டார்ல ஒரு கூட்டம், ஆமா, அது ரெண்டுத்தையும் ஓவர் டேக் பண்ணிருச்சு. உண்மையே சொல்றேன், தலைவர் காலத்திலயும் பார்த்திருக்கோம், அம்மா காலத்திலயும் மாநாடு கூட்டங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா எடப்பாடியார் காலத்துல இவ்வளவு பெரிய கூட்டம், எள்ளு போட்டா என்னையா இருன்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி கூட்டம். இன்னொருத்தர் அட்டென்ஷன் சீக் பண்ணிருக்காரு. எப்படி? அதாவது டிஜே அவர்கள் இருக்காருல்ல, நீங்க எங்க வேணா போங்க, நான் ராயப்பேட்டை ஆபீஸ்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துவேன் அப்படின்னு தலைவர்கள் சிலைக்கு மாலை போட்டுருக்காரு. சைட்டா அண்ணன் வந்து சிலைக்கு பக்கத்துல ஏறிட்டார் டிஜேன்னு. ஆமா, ஏறிட்டு மாலை போடுறாரு, மாலை போடுறாரு. அதை வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு பாத்தீங்களா, எடுங்க எடுங்க கை எடுங்கன்னு சொல்லிட்டு நானே போட்டுறேன். ஆமா, நானே போட்டுறேன். அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் சிலையில இருந்து டக்குன்னு ஜெயலலிதா அவர்கள் ஜம்ப் பண்ணிட்டாரு, இங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. ஆமா, ஜம்ப் பண்ணி மாலை எல்லாம் போட்டு முடிச்சிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே ஓபிஎஸ் டீம்ல இருந்து யாராவது அந்த கரை வேட்டியையும் அந்த கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓபிஎஸ் குரூப், ஓபிஎஸ் கோஷ்டி, அது கோஷ்டி தான் சொல்லுவேன், ஒரு கட்சி கிடையாது, அது ஓபிஎஸ் கோஷ்டி,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரை வேண்டிய கட்டக்கூடாது. அதுதான் வந்து உண்மையிலே ஒரு மாணமல்லவர்களுக்கு அழகு. கொடியை பயன்படுத்தக்கூடாது. அதிமுகல மட்டும் செலிபிரேஷன் இல்ல, திமுகலயும் செலிபிரேஷன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அதோட விரிவாக்கம் நடந்திருக்கு. விரிவாக்கம் ஓகே. முதல்வர் எங்க போயிருக்கிறாரு விரிவாக்க பணிக்கு? அவர் வந்துட்டு திருக்குவளை தானே? திருக்குவளை. அவங்க ஊருங்க அது? அவங்க ஊரு முக்கியமா கலைஞர் அவர்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த காலை உணவுல அந்த குழந்தைங்களை கொடுப்பாங்க இல்லையா, சோ அதுல அவரும் பங்கேற்று அவங்களோட உட்காந்து சாப்பிட்டிருக்காரு. இந்த வாட்டி அந்த சீன்ல டயலாக்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஆமா, அவர் வந்து பசங்களோட நிறைய இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா பேசுறாரு. தம்பி முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடுறது நல்லா இருக்கா? நான் யாரு, என் பேர் என்ன சொல்லுங்க, நான் என்ன போஸ்டிங்ல இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உங்களுக்கு தெரியுமா என் பேரு என்ன? சிஎம். சிஎம் பேர் தெரியாத? முதல்வர் சாப்பிட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு நிறைய விஷயங்கள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஷேர் பண்ணாரு. எங்க தாத்தா தலைவருடைய தந்தை, தலைவருடைய அப்பா, எங்க தாத்தா முத்துவேலர் வாழ்ந்த இந்த திருக்குவளையில் தந்தையாகவும் தாயாகவும் இருந்த கலைஞர் பிறந்த இந்த திருக்குவளை மண்ணில் அவருடைய மகன் கருணாநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறது. அதன் மூலமா நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் இல்ல, கலைஞருடைய மகனாகவும் பெருமைப்படுறேன். இப்ப நடுவுல வந்து மணிமேகலை பத்தி ஒரு சில விஷயங்கள் எடுத்து விட்டேன். இந்த மாதிரி பல காப்பியங்கள் பத்தி எல்லாம் பேசணும்ல. ஆமா, உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரேன்னு மணிமேகலை காப்பியம் சொல்லுது. உயிர் கொடுக்கிற அரசா நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுக்கு கூட ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு ஏகலைவன் அவர்கள் வந்து கம்பேர் பண்ணார் அதுக்குள்ள. ஏகலைவன் தன்னோட கட்டை விரல காணிக்கை கொடுத்ததெல்லாம் அந்த காலம், அந்த காலம் மலையேறிடுச்சு. இது கலைஞர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய காலம். இது துரோணாச்சாரியர்கள் காலம் கிடையாது, ஏகலைவனின் காலம். காலை சிற்றுண்டி உணவு திட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. திருக்குழையில முதல்வர் ஸ்டாலின் பார்ட்டிசிட் பண்ணார்ல. ஆமா, திருவள்ளிக்கேணியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்ட்டிசிட் பண்ணிருக்காரு. சோ பக்கத்துல பாத்தீங்களா, பிரியா மேயர் இருக்காங்க, மேயர் அவங்களும் சென்னை மேயர் பார்ட்டிசிட் பண்ணிருந்தாங்க. சோ இவங்களும் பசங்களோட உட்கார்ந்து அங்கேயும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாப்பிடுறாரு. ஆமா, கிச்சடி ரொம்ப சூடா இருக்கு போல, சாம்பாரோட கஷ்டப்பட்டு துடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு பக்கத்துல மேயர் அவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிருக்காங்க, சாப்பிடு தம்பி சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பிடு அப்படின்ட்டு. சோ மதுரையிலும் வந்து பிடிஆர் அவர்கள் இருக்காருல்ல அமைச்சர், அவரும் வந்து துவங்கி வச்சிருக்காரு காலை சுற்றுண்டி உணவு திட்டம் வந்து. அவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. திமுக மட்டும் இல்ல, ஏடிஎம்கே இருக்காங்கல்ல, அதுல கூட ஐயப்பன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரு வந்து ஸ்கூல் பசங்க எல்லாம் போயிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அதிமுக ஓபிஎஸ் அணி அப்படி சொல்லுங்க. அதிமுக ஓபிஎஸ் அணியில இருந்து ஐயப்பன் அவர்கள் எம்எல்ஏ, ஓகே. அவரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாப்பிடுறாரு. கிட்டத்தட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதே லொகேஷன், அதே ஸ்டைல வந்து இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஃபாலோ பண்ணி அவரும் சாப்பிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில பேர் ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயும் வந்து அந்த திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் டீம் என்ன சொல்லுவாங்க அடிக்கடிக்கு அவங்க? ஓபிஎஸ் வந்து டிஎம்கேட பி டீம்னு சொல்லுவாங்க. பி டீம் இல்லங்க, பீயிங் வித் தி டீம்ங்க அது. கொஞ்ச நாளா நம்ம அண்ணனை வந்து அங்கும் இங்கும் பார்க்க முடிஞ்சது. ஃபயரா பேசி ஒரு நாள் ஆச்சுல அண்ணன், இன்னைக்கு ஃபயரா பேசி இருக்கிறாரு. எங்க இருக்கு, எங்க இருக்கு பிஜேபி? பிஜேபி எங்க இருக்கு? நாலு இடம் நின்றுருக்கு சட்டசபையில், அதான் அதிமுக நின்று. அந்த நாலு இடத்துல இதே திமுக தன்னுடைய சின்னத்தில் நிறுத்தின வேட்பாளர் எத்தனை பேர்? இப்ப ஏன் சொல்றாருன்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் ஒரு சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல, அதுக்குதான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அப்புறம் எதுக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உள்ள வந்துடும் உள்ள வந்துடும். இதெல்லாம் இது வந்து இது வேடிக்கையா இல்லையா, உங்களுக்கே வேடிக்கையா இல்லையா? ஓ அப்படி கிடையாது. எங்க தம்பி காட்டுங்க தம்பி, எங்க முன்னாடியே வரல, இப்ப மட்டும் வந்துருவாங்களான்னு கேக்குறாரு. ஒண்ணுமே இல்ல, அவரு காத்துல எதுக்கு கம்பு சுத்துறீங்க? காத்துல பாஜக ஒண்ணு ஒண்ணு தெரியுமா தம்பி, எங்க இருக்கு தம்பி? காத்துல எதுக்கு தம்பி கம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதிரியே இல்ல, அதுக்கு எதுக்கு ஊரை திரட்டிட்டு ஓடி வர்ற? 2019 பாரதிய ஜனதா வென்ற இடத்துல தம்பி கொண்டு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன்.
ஒண்ணு இல்ல. அப்ப ஒண்ணு இல்லையில பாரதிய ஜனதா முக்கியமா இந்த அதிமுக புரட்சி தமிழர்னு இபிஎஸ் அவர்கள் ஒரு பட்டம் கொடுத்தாங்களே. ஆமா, ஆனா வந்துட்டு அண்ணனுக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் யார்? எனக்கு தெரிஞ்ச புரட்சி தமிழ ஒரே தமிழ எங்க அண்ணன் சத்யராஜ் தான். நாங்க அவர் அப்படிதான் அழைப்போம். அமைதி படைன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஆமா அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. போயாச்சு. அப்ப வந்து மணிவண்ணன் இயக்குனரா இருந்தார்ல, சீமான் அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அரசியல் காமெடி அந்த படத்துல இடம் பெற்றதுல இருந்தார். எங்க படப்பிடிப்பு தான் அமைதி படை. நாங்க போய் பங்கேற்றோம். அதுல அண்ணன் கூட புரட்சிங்கிறத ஆளாளுக்கு புரட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி அதை வறட்சி ஆக்கிட்டாங்கன்னு விமர்சிக்கும் போது அண்ணன் சொல்றாரு, என் பேருக்கு பின்னாடி இருக்கிற புரட்சிங்கிறது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா நான் தமிழங்கிறது உண்மை தானே அப்படின்னு. டிஎம்கே பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரா, அதிமுக பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரா, அடுத்து வந்து பிஜேபி பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா அப்பதான் நடுவில் மெயின் காட்டணும். ஓ, அதனால அண்ணாமலை அவர்களை சொல்றாரு, நீங்க உண்மையிலே ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இருந்தா திமுக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல வெளியிடுறீங்க, அவங்க செஞ்ச ஊழலை வெளியிடும் போது அதிமுக அமைச்சர்கள் மேல ஆறு பேர் மேல சிபிஐ வழக்கே இருக்கு, அவங்க சொத்து பட்டியலையும் அவங்களோட ஊழல் வழக்குகளையும் நீங்க வெளியில எடுத்து சொல்லணும். அதான் அதப்பதான் நடுநிலையா இருக்கும், நேர்மையா இருக்கும். அதை நீங்க பேசுறது இல்லையே. அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸா இருக்கும் போது கர்நாடகால அவர் வீடியோல பேசியிருக்கார் தம்பி, ஏ நோடில்லா அது நோடில்லா. அவர் அதிகாரியா இருக்கும்போது எனக்கு காவிரி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, ஸ்டில் ஆயிடுத்து ஐ ப்ரௌடு கனடிக்கான்னு பேசினவர். இப்போ வேறு மாநிலத்துக்கு கொண்டு போய் சொன்னால் இப்படி, இப்போ என் என் மாநிலம் என்ன தரிசாது, அப்புறம் இந்த மாநிலத்தில் இனி மாநில தலைவராக இருக்கணும் தம்பி. எங்க அந்த கட்சியில் அவர் தான் பொதுச் செயலாளர்னு தீர்ப்புலாம் வந்துருச்சு, நம்ம இடிதான் இங்கே என்ன கட்சியில் அது மாதிரி எதுவும் வராதா? அண்ணன் கட்சியில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் தான் தலைவர், அண்ணன் தான் தொண்டு, கூட அல்லக்கை கொடமடிக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், இடிதாங்கிக்கு இணை யார் என்று இடிதாங்கியிடம் கேட்டால் அதற்கு இடிதாங்கி இடியைத்தான் கை காட்டி சொல்லுவான். இந்த உண்மை குடைமடக்கிக்கும் நன்றாக தெரியும். காரணம், எனக்கு இணை இன்னார்தான் என்று ஒப்புக்கு சொல்லி வைத்தால் அந்த இணை ஒரு நாள் இடிதாங்கியை பிணையில் எடுக்க கூட வரமாட்டான் என்று நன்றாக தெரியும். எனவே எதிராளியை விட பக்கத்தில் இருக்கும் ஆளியைத்தான் 10 அடி தூரம் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். மண்ட பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் கவசம் முக்கியம். கட்சி பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பட்சி என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். அதனால் தான் இடிதாங்கி என்பவன் அவன் பேச்சையே 10 முறை சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருப்பான். காரணம், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கிறது என்பதை விட எந்த புத்தில் எந்த வீம்பு இருக்கிறது என்று பகுத்து நோக்குவது முக்கியம். இல்லை என்றால் பின்னொரு நாளில் தனித்தனியாக மாநாடு போட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அப்படி நிலை ஏற்பட்டால் அது உணவு மாநாடாக மாறி ஊசி போக நேரிட்டால் பொறுப்பை குடைமடைக்கு ஏற்றுக்கொள்வானா? எனவேதான் எனக்கு நானே ராஜாவாகவும் மந்திரியாகவும் மட்டுமல்ல நீதிபதியாகவும் இருப்பதால் தான் ஆளினால் அழகு ராஜாவின் சாம்ராஜ்யம் மண்கோட்டையாக நிமிர்ந்து நிற்கிறது. எந்த நிலையிலும் யாருக்கும் தலைவணங்காத முடியை இடிதாங்கி கொண்டிருக்கிறான். வரைந்த முடியாக இருந்தாலும் அது வணங்காமுடி என்பதை குடைமடைக்கு நன்றாக அறியும். எந்த நிலையிலும் இடிதாங்கியின் தண்டுவடம் ஆளை கண்டு தாண்டவமாடாது. அப்படிப்பட்ட அக்மார்க் முறுக்கு கம்பிகளை போன்று இறுகி கிடப்பதால் தான் இந்த தலை எனக்கு மட்டும்தான் குணியுமே தவிர குடைமடைக்கு பணியாது என்று இந்த நிறைந்த மேடையில் கூறிக்கொள்கிறேன். அதே முறுக்கு கம்பிகளை ஒத்த குணத்தைத்தான் இடிதாங்கியின் முறுக்கிய மீசையும் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். முறுவல் வேறு, புன்முறுவல் வேறு. முருகல் தோசை கிறிஸ்பியாக இருக்கும், நறுக்கு பொறுக்கு என்று ஓசை நயத்தோடு அது உள் செல்லும் குணமுடையது. ஆனால் புன்முறுவல் செய்யும் போது சத்தம் வருமா? மொட்டிலிருந்து பிரிந்து மலரும் தன்மை உடையது பூவிற்கு சமமானது. கவிதை பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம்? நான் இன்று கவிதை பேசுகிறேன் என்று சொன்னால் அது நாளை கவிச்சை அடிக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு எனது செய்கை மாறலாம். அதற்காக என்னை வறுத்து எடுக்க நினைப்பீர்கள் என்றால் இன்றே எனது பேச்சை வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட மாட்டேன். காரணம், என்ன பேசுகிறேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, மாறாக பேச்சு முக்கியம் என்ற உண்மையை உரத்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வாரம் கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா.